ஆழ்வார்களுக்குள்ளே ஆண்டாள் ஒரே ஒருத்தி பெண்பிள்ளையாக அவதாரம் பண்ணினாள். ஆழ்வார்களை மொத்தம் 12 பேர்னு சொல்லுவோம். பொய்கை ஆழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழ்ச்சி ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் அப்படிங்கிறது இந்த ஆழ்வார்களுடைய அவதார கிரமம். அப்போ மொத்தம் 12 பேர். இந்த 12 பேருக்குள்ளே ஆண்டாள் ஒரே ஒருத்தி பெண்பிள்ளை. அவள் பெரியாழ்வாருடைய பெண்பிள்ளை. சிவில்லிபுத்தூரிலே ஒரு துளசி வனத்தருகே கண்டெடுக்கப்பட்டாள் பெரியாழ்வாராலே அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆண்டாள் கொடுத்தது 2 பிரபந்தங்கள். திருப்பாவைங்கிற 30 பாசுரத்தை கொண்ட ஒரு பிரபந்தம், நாச்சியார் திருமொழின்னு சொல்லப்படுகிற 143 பாசுரங்களை கொண்டதான பிரபந்தம். திருப்பாவை 30 பாசுரம் எல்லோருக்கும் தெரியும். அது மார்கழி மாதம் எல்லா இடத்துலையும் எல்லா சந்நிதிகளிலும் சேவிக்கப்படுகிறது. பொதுவாக கோஷ்டி அப்படின்னு சொல்லி ஸ்திரீகள் பெண்களுடைய கோஷ்டி நோன்பு அப்படிங்கிற ரீதியிலே கொண்டாடப்படுகிறது. அந்த ஆண்டாளருடைய ஒரு பாசுரம் ஒரு இடத்துல பேரு ரொம்ப நன்னா இருக்கணும், பேரு சின்ன பேரா பெரிய பேரா, எது பெரிய பேர் எது சின்ன பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆ, நேரடியாக அல்ல. ஆண்டாள் இந்த பிரபந்தத்தாலே சொல்ல வந்த விஷயம், திருப்பாவைக்குன்னு இருக்கக்கூடிய தாத்பரியம் என்ன? கண்ணனை திருக்கல்யாணம் செய்து கொள்ளவனும் அவனோடு சேரவனும் அப்படிங்கிற ஆசை. ஆனால் கண்ணன் பெருமான் இருந்ததோ துவாபர யுகத்தில், இப்போ இல்லை. ஆனால் அவளுக்கு துவாபர யுகத்திலே இருந்தது போலே நினைத்து கொண்டு, ஏன்னா கோபிமார்கள் எல்லாம் வாழ்ந்தது, அதாவது மதுராவில் கண்ணன் அவதரித்தான், அதுக்கப்புறம் கோகுலம், ஆய்ப்பாடி, பிருந்தாவனம் இப்படிங்கிற இடத்துல, அதாவது வடக்கே இப்போ இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாகாணத்தில், அங்கே தான் எல்லாம் நடந்தது. யமுனை ஆற்றினுடைய கரையில். அப்போ இதெல்லாம் கண்ணனுக்கு, கண்ணனை, கண்ணனுடைய சேட்டிதங்கள், அவன் பண்ண சேட்டகள்னு சொல்ல முடியும், பிள்ளைகள்னு சொன்னால் சேட்டகள்ங்கிறான், கண்ணன் பண்ண சேட்டிதங்கள், அவன் பண்ண சேஷ்டிதங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் தான் நினைத்து பார்க்கிறாள். அந்த கண்ணனைத்தான் நான் திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும், கண்ணனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவனோடு சேர வேணும். எப்படி சேர்றது? அவனும் இப்போ இல்லை. ஆனால் அந்த நாளிலே ஒரு அனுகாரம், பாவனா பிரகர்ஷம்னு பேர், நினைவு, நினைவை அந்த பழங்காலத்துக்கு அப்படி கொண்டு போட்டு அங்கிருப்பது போலவே தன்னை நினைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதெல்லாமே பாவனையிலே நடக்க வேணும். அது பாவனைன்னு வருணு சொல்லிட முடியாது. அப்படி நினைத்து கொண்டு அனுகாரம் பண்ணுவது, அதாவது அனுகரிப்பதுங்கிறது ரொம்ப கடினமான செயல். அவள் அதை பண்ணணும் என்று நினைத்தாள். சரி, அந்த நாளில் கோபிமார்கள்லாம் கண்ணனோடு விளையாடிருக்கா, ஆனந்தமாக இங்கும் அங்கும் போயிருக்கா என்று நினைத்து கொண்டாள். ஆனால் இருக்கிறது தான் இருக்கிறது தெற்கே, கண்ணன் இருப்பது வடக்கே, இப்போ எப்படி சேரும்? ஆனால் அவன் இருந்ததோ துவாபரயுகம், இவன் இருக்கிறதோ இப்போ கலியுகம். அப்போ இது ரெண்டுமே காலத்தாலேயே மாறுபட்ட காலம், நினைக்க முடியாது, அதாவது போய் பார்க்கறதுக்குன்னு முடியாது. அப்போ இவள் தன்னையே என்னவா நினைச்சுருட்டானா, ஒரு கோபியாக நினைத்து கொண்டாள். ஆண்டாள் அந்த பெண்பிள்ளை, கோதாங்கிற பெண்பிள்ளை தன்னை ஒரு பெண்ணாக நினைத்து கொண்டு, அதுவும் இடைச்சியாகவே நினைத்து கொண்டாள். ஏன்னா அந்த காலத்தில்
அந்த காலத்தில் கண்ணன் இருந்தது இடையர்களாக, அதாவது யாதவ குலத்திலே தான் இருந்தான். அப்போ தன்னை ஒரு இடைச்சியாகவே நினைச்சுட்டான். அப்படி பாடின பாசுரங்கள், அனுகாரம் பண்ணின பாசுரங்கள் தான் இந்த 30 பாசுரங்களுமே. அதில் ஒரு பாசுரத்தாலே ஒரு வித்தியாசம், ஏன்னா கண்ணனை கண்ணன் இப்போ வந்திருக்கிறது யாராக வந்திருக்கார், இடையனாக வந்திருக்கிறார். மேலேந்து கீழே வந்திருக்கார், மேலேந்து கீழேனா மேல் அப்படின்னு சொன்னால் ஆதியம் சோதி சீவைகுண்டத்தில் இருக்கிற எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அவன்தான் ஸ்ரீ கிட்டாவதாரமாக எடுத்துள்ளான். அப்போ மேலேந்து கீழே வந்திருக்காருன்னு சொன்னால் தன்னைத்தானே கீழிறக்கி கொண்டு தாழ்த்தி கொண்டு அப்படின்னு அர்த்தம், கீழே வந்திருக்கிறது. அப்படி வந்திருக்கிற போது கண்ணனுக்கு என்ன காரணத்துக்காக வந்தார் அப்படின்னு சொல்கிறபோதே, கண்ணனுக்கு இடையனாக இருக்க வேணும், ஒரு பசுமாட்டு கூட்டத்தோடு இருக்கணும்னு ஒரு ஆசையாம். இந்த சின்ன சின்ன குழந்தைகள், இடைச்சிகள், குழந்தைகள், இந்த கோபிமார்களோடு விளையாட வேணும் அப்படிங்கிற ஆசையாம். இதுக்காக பெருமாள் வந்தது தான் ஸ்ரீ கிட்டாவதாரம். அப்போ வந்த இடம் அவனுக்கு எது பிடிக்கும், ஏன்னா பாசுரத்தில் அதில் 28 பாசுரமாக சிறுவேர் அழைத்தனும் சீருளாதே இறைமானிதாராய் பறை ஏலோ ரம்பாவாய் அப்படிங்கிற பாசுரம். கறவைகள் பிஞ்சென்னு காலம் சேர்ந்துன்போ அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவிருந்தனை புண்ணியம் அவடையும் குறவொன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவையல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனும் சிறியருளாதே சிறு பேர் அப்படின்னு கொடுத்துருக்கா. இது 28 பாசுரம். சிறுபேர் அழைத்தனும் சிறியருளாதே, நாங்கள் சின்ன சின்ன பேராக ஒன்றை வச்சு சொல்லி கூப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாவோம். கறவைகள் கறவ மாடு பின்னாடி போயின்னு இருக்கே, நாங்கள் காட்டுக்கு போய் சாப்பிடுவோம், இதெல்லாம் பண்ணுவோம்னு கறவைகள் கிஞ்சர்னு காணும் சேர்ந்துன்போம், காட்டுக்கு போவோம், நாங்கள் கறவை மாடை கூட்டிகிட்டே போவோம், காட்டுக்கு போவோம், சாப்பிடுவோம். எங்களுக்கு ஒன்றும் கர்மயோகமும் ஞான யோகமும் பக்தி யோகமும் எல்லாம் தெரியாது, ஆனால் எங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், எங்கள் கூட ஒன்றே ஒன்று இருக்குது, அது யாருன்னா நீ தான். கண்ணன்கிற ஒரு பெரும் தெய்வமானது நாங்கள் வந்திருக்கிற குலத்திலே வந்து அவதரித்திருக்கிறார், அதுதான் எங்களுக்கு பெருமை, வேறு எந்த பெருமையும் கிடையாது. இப்போ நம்மெல்லாம் சொல்லவும் இல்லையோ, எங்களுக்கெல்லாம் வேறு எதுவும் தெரியாது, ஆனால் எங்கள் பெரியவர்களைத்தெல்லாம் தெரிந்து வைத்திருந்தார்கள், அதனால் என்னவோ அவர்களுடைய குடல் துவக்கு சம்பந்தமாக நமக்கு எதுவும் தெரிந்துள்ளோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அது மாதிரி அவர்களுக்கு இருந்த பெருமையே என்னென்னா, கண்ணன் தங்கள் குலத்திலே வந்து அவதரித்தான்கிற பெருமை தான் இடையர்களுக்கு, இடைச்சிகளுக்கு. அதனால் அவர் சொல்கிறார், சிறுபேர் அழைத்தனும் சீருளாதே கரவழ் மிஞ்சனுக்கு அணைஞ்சேர்ந்துன்போம் அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குளம், அறிவே இல்லை அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குளம் அப்படின்னா, இவர்களுக்கு ரொம்ப தர்மசாஸ்திரமோ ஞானமோ அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெரியாது. அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குளத்து உந்தன்னை சிறுபேர் அழைத்தனும் சீருளாதே, நான் உங்களை கண்ணனை பார்த்து சொல்கிறான், கண்ணா உன்னை பார்த்து நாங்கள் சின்ன சின்ன பேரெல்லாம் சொல்லி கொடுத்தோம், சிறு வயதில் நண்பர்களாக இருந்தால் எப்படி சொல்லிப்போம், கூட்டு போகும் இல்லையா, அடே வாடே அங்கே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதே அவரே பெரிய உத்தியோகப்பட்டார், பெரிய ஒரு இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே போய் அவர்களை அந்த மேடையிலே அடே அங்கே என்னடா வாடா போடா அப்படின்லாம் சொல்ல மாட்டோம், அங்கே போய் அவர்களிடத்தில் மரியாதையாக பேசிக்கொள்வோம். அவருக்கே கொஞ்சம் வெக்கமாக இருக்கும், அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருந்தோம், இவர் இப்படி சொல்கிறாரே நம்ம இப்படி இருக்க வேண்டியிருக்கே அப்படின்னு இருக்கும், ஆனால் அது மரியாதை நிமித்தமாக அவ்விடத்தில் இப்படித்தான் நடந்து கொள்ள வேணும். அப்படி இவன் என்ன சொல்லிட்டா அப்படின்னா, சிறுபேர் அழைத்தனும் சீருளாதே இறைவா நீ தாராய் பறை, எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கணும்னு நாங்கள் நிறைய பிரார்த்திச்சிருக்கோம்னு சொல்லி கேட்குறான். அப்போ சிறுபேர் அப்படின்னா என்ன, சிறிய பேர் அப்படின்னு சொல்லலாம், சிறுபேர் அழைத்தனும் சின்ன பேராக வச்சு கூப்பிட்டோம், சிறுபேர் அழைத்தனும் என்ன சொன்னால், அப்போ சொல்கிறா எதற்காக இந்த இடத்துல சிறுபேர்னு சொல்கிறாளாம், ஏன்னா சிறுபேர்னு என்னத்துக்காக சொல்லணும் அப்படின்னா, விசாரணம் ஆரம்பத்தில் பாருங்கள், முதல் பாசுரத்தில் மார்கழி திங்கள் மதுரறிந்தனாளால் நீராடப்போது வீர் பொதுவினோ நிரழகி சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் கூர்வேல் குடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி சங்கம் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பார்வோர் புகழப்படிந்து ஏலூரம்பாவாய்னு
மதோபாசுரத்திலே நாராயணன் அப்படிங்கிற ஒரு திருநாமத்தை கொடுத்தாள். நாராயணன் அப்படின்னா பெரிய திருநாமம். நாராயணங்கிறவர் நாரங்களுக்கெல்லாம் அயனம் அப்படின்னா இந்த லோகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கார். இன்னொன்று எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிறதுல ஒவ்வொன்றுக்குள்ளும் உறைந்திருக்கார், அதுக்குள்ளேயும் இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நாராயணங்கிறது பெரிய பேர். ஏன்னா சாஸ்திரங்களும் உபனிஷத்துக்களும் இந்த நாராயணாங்கிற திருநாமத்தை நிறைய இடத்துல சொல்லுது. நாராயண பரபிரம்மம் தத்தம் நாராயண பிரகா நாராயண பதவோஜோதி ஆத்மா நாராயண பிரகான்னு சொல்லுகிறது. அப்போ நாராயண அப்படின்னு சொன்னால் அது உயர்ந்த திருநாமம். அதை முதல் பாசுரத்தில் சொல்லியிருக்கா பெருமாளி. இதெல்லாம் பாசுரங்கள்லாம் சொல்லிட்டே வந்து 26 பாசுரம் ஆயிடுது. 26 பாசுரம் முடிஞ்சு போச்சு. 27 பாசுரத்திலே கூடார வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு ஒரு திருநாமம் கோவிந்தான்னு கூப்பிட்றா. அப்புறம் கடைசியாக சிறுவேரழைத்தனம், அதாவது கரவகஞ்சன்னுதானம் சேர்ந்திருந்து அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து குறவொன்னும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கோவிந்தா சொன்னான். அதுக்கப்புறம் சித்தஞ்சிறுகாலே வந்துன்னு சேமித்தும் பத்தாமரடியே போத்தும் பொருள்களாய் பெத்தம்மேத்தன்னும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றப்பரகொள்வாய் அன்னுகான் கோவிந்தா அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னான். இற்றப்பரகொள்வார் அன்னுகான் கோவிந்தா மூணு பாசுரத்தில் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லியிருக்கான். முன்னாடி பார்த்தோம்னா மொத பாசுரத்தில் நாராயணன் சொல்லியிருக்கான். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்ட இடத்தியும்னு சொல்லியிருக்கான். நாட்சத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போத்தப்படுதும் புண்ணியனால் அப்படின்னு மூணு இடத்துல நாராயணன் 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 சொல்லியிருக்கான். இப்போ நாராயணன்கிறது வேதங்களும் உபனிஷத்துக்களும் சொன்னதான திருநாமம், உயர்ந்த திருநாமம். கோவிந்தான்னு சொல்லியிருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை. கோவிந்தா அப்படின்னா கோவிந்த அப்படின்னா கோசப்தம் அப்படின்னு சொன்னால் பசுமாடு கூட இருக்கிறவன் கோவிந்தன், அதோடு இருக்கிற திருநாமம். இப்போது முதல் ஏன்னா பெருமான் பகவான் சிவன் நாராயணன் தான் மேலேருந்து கீழே வந்திருக்கார். ஈஷநாராயண ஸ்ரீவான் க்ஷீரார்ணவன்கீதனா நாகபத்யங்க முத்ரிஷகி அகதோ மதுராம் புரிம் அப்படிங்கிற பிரமாணத்தாலே எங்கேருந்து வந்திருக்கார்னா ஈஷ நாராயண ஸ்ரீமான். ஸ்ரீமான் ஸ்ரீமானாக இருக்கக்கூடிய வெளிவிராட்டியாரோடு மகாலட்சுமி தாயாரோடு இருக்கக்கூடியதான ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதனாக பெருமாள் வைகுண்டத்திலே எழுந்துள்ள இருக்கக்கூடிய பெருமான் என்ன பண்ணுறான், நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவன்கீதனா அவர் அங்கிருந்து புறப்பட்டு திருப்பார்கடல் போய் சனிச்சு விடுறார். அங்கேருந்து புறப்பட்டு ஹியாகதோ மதுராம் புரியும் அப்படின்னு மதுரப்பட்டணத்துக்குத்தானும் அவதரித்தான். அப்போ மேலே இருக்கிற நாராயணன் தான் கீழே வந்து அவதரித்தார்னு சொல்லுது இந்த ஸ்லோகம். இப்போ நான் மேலேந்து வந்திருக்கார்னா அவருடைய பிரியம் என்ன, அவர் வந்ததனுடைய நோக்கம் பசுமாட்டு கூட்டத்தோட இருக்கணும் ஒரு ஆசை. பசுமாட்டு கூட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் ஆசை ஒரு தொழில். அப்பப்போ இதோ நகரத்தில் இப்படி ஒரே சத்தம் அது இது இது எல்லாருக்கும் அப்பப்போ அப்படியே கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை வருது. இப்போ கிராமத்துக்கு போகணுங்கிற ஆசை வருதுன்னா இதுக்காக வருதுன்னா அந்த வாழ்வு நன்னாக உள்ளது அவ்வளோதானே. அப்போ அங்கே போகணுங்கிற ஆசை வருது. இப்போது பெருமாள் சீவை குண்டத்திலேருந்து வந்ததனுடைய நோக்கம் என்ன, கீழே தான் வந்து பசுமாட்டு கூட்டத்தோடு இருக்கணும். திவத்திலும் பசுநிறமே புவத்தின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். திவம் அப்படின்னு சொல்லப்படுகிற சீவை குண்டத்தை காட்டிலும் பசுநிறமே புவத்தி செங்கனிவாய் எங்கள் ஆயுர் தேவன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்போ இவருக்கு பசுமா சீவை குண்டத்தை காட்டில் அவருக்கு எங்கே இருக்கன்னா இங்கே தான் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. ஆஹா, நாராயணனாக இருந்தவர் தான் இப்போ கோவிந்தனாக வந்திருக்கார். கோவிந்தனாக வந்து பசுமாட்டோடு இருக்கணும் அப்படிங்கிற ஆசையில் வந்தவரை போய் நாராயணன் நாராயணன் கூப்பிட்டா. அப்போ நாராயணன்கிறது உயர்ந்த திருநாமம், சாஸ்திரங்களும் உபனிஷத்துக்களும் சொல்லுகிற திருநாமந்தான். ஆனால் அவருக்கு அதில் இஷ்டம் இல்லை. நான் வந்த இடம் இங்கே வந்திருக்கேன், இங்கே வந்த இடத்துல போய் என்ன போய் நாராயணன் நாராயணன் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கலே, நீங்கள் என்னன்னு கூப்பிடணும், கோவிந்தன் என்று கூப்பிட்டு இருக்க வேண்டும். கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நான் இங்கே கோவிந்தான்னு பசுமாட்டு கூட்டத்தோடு இருக்கேன்.
இப்படி நான் இருக்கிற செய்தேவே என்னை போய் நாராயணன் நீங்கள் கூப்பிட்டு என்னை அவமானப்படுத்திட்டுலா, இதுதான் பெருமாள் பிடிக்கல. அதனால் முன்னாடி நாராயணா நாராயணன்னு சொல்லிட்டோம் நாங்கள்லாம், தவறுதலாக சொல்லிட்டோம் கடா கோவிந்தா. அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், முதல்ல மூணு இடத்துல சொல்லிவிட்டேன், இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் அதை. இல்லை நாராயணன் தான் மேலேருந்து கீழே வந்திருக்கார் நல்லா தெரியறது, உன்னுடைய திருவுள்ளத்துக்கு நோவு ஏற்படக்கூடாது. ஒன்று ஒன்று நான் ஏற்கனவே நாராயணன் பெரிய பேரை சொல்லி கூப்பிட்டேன், இப்போ வேண்டாம், இனிமேல் அவன் கோவிந்தா தான் கூட போகிறேன் அப்படின்னு ஆண்டாள். கோவிந்தா 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 என்ன மூன்று பாசுரங்களாலே அந்த கோவிந்த திருநாமத்தை அழைத்தாள். இப்போ எது பெரிய பெரிய சின்ன பேர், ஏன்னா பெரிய பேர் கோவிந்தனா, சின்ன பேர் நாராயணனா. அப்போ சிறு பேர்னு சொன்னால் எது, நாராயணன் என்பது சிறு பேர். ஏன்னா கடனு பிடிக்கல, என்னை நாராயணன் சொல்லாதே, நான் மேலே கீழே வந்துட்டேன், இப்போ போய் என்னை நாராயணன் சொல்லக்கூடாது. அதனால் நாராயணன் என்ன அழைக்காதீங்கோள், கோவிந்தன் என்ன அழையுங்கோள். அப்போ அந்த கோவிந்தன்கிற திருநாமம் எத்தனை உயர்ந்த திருநாமம், பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச திருநாமம். பெருமாளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை என்ன பண்ணோம், எம்பெருமானுடைய முகோல்லாசம் என்பது ரொம்ப, ஏன்னா சாஸ்திரங்கள் சொல்லமாக இருக்கும். ஆனால் அவருக்குத்தான் அவதார தசையில் என்ன திருநாமம் பிடிச்சதுன்னா கோவிந்தன்கிற திருநாமம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கோம் இல்லையோ. அப்போ நாமும் நிச்சலம் கோவிந்தா 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 என்று அழைக்கலாமே, அமரும்போது கோவிந்தா என்கலாம், நிற்கும் பொழுது கோவிந்தா என்கலாம், அமுது செய்யும் பொழுது கோவிந்தா என்று சொல்லலாம், ஏதோ ஒரு ஆயாசத்தில் அப்படி வாயை திறந்தால் கூட கோவிந்தா என்று சொல்லலாம், கண்களை கசக்கும் பொழுது கோவிந்தா என்று சொல்லலாம், தும்மல் போடும் பொழுது கோவிந்தா என்று சொல்லலாம். இப்படி எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிக்கொள்ளலாமே. கோவிந்தா அப்படிங்கிற திருநாமத்தை சொன்னால் எவ்வளோ உயர்ந்த திருநாமம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுவோமாக. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் செய்வோமாக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.